இன்னைக்கு குக்கிங் பண்ண போறோம். சால்ட் போட வரைக்கும் குடுக்க கூடாதான். அது நமக்கு பசி வந்தனால இத சாப்பிட்டுட்டு நாங்க வந்து ஃப்ரை பண்ணலாம். Clouds are stirring up the sky. I was always in denial of what I saw right in front of me. And every time I'm so damn lost, what I loved and what I lost. But let's get lost in love tonight. ஹாய் நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து நம்ம வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்தோம். திருமூர்த்தி ஃபால்ஸில் வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி குக்கிங் பண்ண போகிறோம். அந்த குக்கிங் வந்து எப்படின்னா பட்டர் சிக்கன் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நான் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வெளியூர் போகிறோம், நம்ம எல்லா இடத்துலையும் ஹோட்டல் ஃபுட்டையும் நம்ம சாப்பிட முடியாது. அதனால வந்து நம்ம யாசிர் பிஎன் கிலாக்ஸில் வந்து இது ஒரு புது வகையான வந்து நம்ம எப்படின்னா நம்ம வந்து தனியாக கேஸ் ஸ்டவ்வு, கேஸு, அதுக்கப்புறம் விசில்ஸ் பாத்திரம் எல்லாமே வச்சு நம்ம இப்போ வந்து அது எப்படி பண்ணுறேன், அது எந்த மாதிரி இதில் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம்னு நாங்கள் ஃபுல்லாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பட்டர் சிக்கன் எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு அதுக்குள்ள மெத்தட் நான் என்னென்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து எல்லாமே வந்து கடையில் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து ஒன்று வந்து எப்படின்னா மிளகுத்தூள், பெப்பரு, இது வந்து பட்டர். நாங்கள் வாங்கும்போது வந்து சரியான கட்டியாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மெல்ட் ஆகி போய் இதாகிருச்சு, ரொம்ப இதாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம வந்து கடையில் சிக்கன் வாங்கும்போது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வாங்கிட்டோம். இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து சால்ட்டு. சால்ட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு கடையில் கேட்டோம். அது சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடாதான். சீனி சக்கரை எது கேட்டாலும் நாங்கள் தந்துடுவோம், ஆனால் அங்கே வந்து உப்பு மட்டும் தர மாட்டோம்னு சொல்லிட்டாப்புல. அது என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு நம்மளுக்கு தெரியல. அயவு பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா தலை வெடிச்சிருப்பேன். இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன உப்பு பாக்கெட் வாங்கினோம். இது 5 ரூபா தான் காஸ்ட்டு. நம்ம வாங்கிட்டோம். நம்மளுடைய பாத்திரம் தான் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு பெரிய பாத்திரம், இது ரைஸ் நம்ம செய்கிறதுக்கு உள்ளது. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் வந்து நம்ம கேமராமேன் காமிப்பாப்புல பாருங்கள். அந்த பாத்திரம் கிரேவி வைக்கிறது. இதில் தான் நம்ம இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ டைம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து அமராவதி ஃபால் டேம் போகிறோம். பக்கத்தில் வந்து கொக்கடையில் பார்க்க இருக்கேன்னு சொன்னப்பில், அதையும் நம்ம பார்க்க போகிறதுனால நான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு செய்கிறேன். நான் உங்களுக்கு இது ஃபுல் வீடியோவை பாருங்கள். வரும்போது சிக்கன் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், ஏன்னா பக்கத்தில் கடை தெரியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுனால நம்ம அங்கேயே வாங்கிட்டோம் சிக்கனு. இந்த பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம முழு கோழியாக வாங்கிட்டோம். இந்த பாருங்கள் கோழி, இது வந்து லெக் பீஸு, இது நெஞ்சு பகுதி, இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். முதல்ல மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து வீட்டில் உள்ள இஞ்சி பூண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து பாக்கெட்டில் வர்றது வந்து நம்ம என்றைக்குமே வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப தவிர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ராவல் நினைக்கிறனால இப்போ வீடு பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ரொம்ப தூரம்னால நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டாச்சு, போட்டோம். இதுக்கடுத்து வந்து நம்ம பெப்பர் பட்டர் சிக்கன் பண்ணுறதுனால பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் வந்து நம்ம இதிலேயே நம்ம இதில் எல்லாம் பண்ணுறோம். இங்கே ஈ கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா இது இந்த பகுதினால நம்ம ஃபுல்லாக பட்ட ஒரு பாக்கெட்டை போட்டாச்சு. இது வந்து 10 கிராம் மிளகு நம்ம போட்டோம். இன்னொரு மிளகு வரைக்கும் தான் நம்ம போடல, பார்த்துக்கிட்டு போடலாம். நம்ம வந்து உப்பு போட போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போடணும். அதில் வந்து அதெல்லாம் டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம்.
உப்பு பாக்கெட் போட்டோம். உப்பு பாக்கெட் போட்டு இதுதான் பட்ரு. இது வந்து நம்ம பட்ரு போ இதில் போடல. நாங்கள் வாங்கும்போது க இதாக இருந்துச்சு, கட்டியாக இருந்துச்சு, இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நம்ம பண்ண ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து நம்ம கை நாட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப இதாக இருக்குது, ஏன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மட்டும் சேர்த்துக்குறோம். வாட்டர் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சொல்ல போனால் நான் ஒரு கேட்ரிங் ஸ்டூடெண்ட்னால சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ சிக்கன் நம்ம ஆர்ட் பண்ண போகிறோம். நம்ம சிக்கனை வந்து நம்ம அங்கேயே நம்ம கீரி வாங்கிட்டு வந்துட்டோம், அதனால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது மசாலானா ஒன்றும் இல்லை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் பெப்பர் தான் போட்டோன்னா. இதை மேரினேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். கால் மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அரைக்கிற பார்த்திங்களா, இந்த பட்டர்னால் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்மகிட்ட வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் இருக்குது, கேஸ் அடுப்பு, நம்மகிட்ட பாத்திரம் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் ஈஸியாக முடிய போகுது. இப்போ வந்து நம்ம கேஸ் மாட்ட போகிறோம். இது ஹென்ஸ் ப்ராடக்டில் வர ஸ்டவ், இது கேஸு. நம்ம மாட்ட போகிறோம் பாருங்கள் எப்படி மாட்டணும். மாட்டுறது நான் முன்னாடியே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து இந்த ஷேப்பில் வச்சு இதில் மாட்டணும். வச்ச நிமிஷமாக கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து கீழே இறக்கணும். பிளாக் ஆகிடுச்சு, கேஸ் வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டர் போட்டோம். பட்டர் போட்டான்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ இதாகுது. நம்ம ஸ்பூன் கொண்டு வரல, ஸ்பூன் மறந்துட்டு வந்துட்டோம். அதனால் அது கூட ஐஸ்கிரீம் ஸ்பூனு, ஐஸ்கிரீம் கரெக்டாக கேட்டு வாங்கணும். சிக்கன் நம்ம போட போறோம் பாருங்க எப்படி. அப்பப்போ நம்ம வந்து சக்தியை நம்ம எடுத்து இது பண்ணுறோம்னா வந்து நம்மளுக்கு வந்து காற்றுக்கு வந்து அங்கிட்ட இது அலம்புது. அதுவும் இல்லாமல் வந்து கேஸ் வந்து கீழே வைக்கனால நம்ம வந்து பட்டர் பேப்பர் சிக்கனை வந்து நம்ம பொரிச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளவு கார்னிஷாக இதாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது. அது நம்மளுக்கு பசி வந்தனால இதை சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம்னு நினைக்கிறோம். இது இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கிட்ட வந்து ஸ்பூன் இல்லை, ஸ்பூன் எங்கேயே காணா போயிடுச்சு. கடைசியில் வந்து எதோ இது இருக்கு, வேப்ப குச்சி ரெண்டு குச்சி எடுத்துக்கிட்டோம். ரெண்டு குச்சி எடுத்துக்கிட்டு கிட்டி தான் எடுத்து யூஸ் பண்ணோம். நல்லா நம்ம எங்களுக்கு ஒரு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக அந்த இது வந்து என்ன, ஒரு ஸ்பூனு ஒரு இதுன்னு சொன்னால் பிறட்டுறதுக்கு ரெண்டு வேப்பங்குச்சி தான் எங்களுக்கு இதாச்சு. இந்த வேப்பங்குச்சி கீழேருந்து எடுக்கலை, பக்கத்தில் வேப்ப மரத்துலேருந்து நாங்கள் உடச்சி மேலே உள்ள அந்த தோலை மட்டும் நாங்கள் எடுத்துட்டு அழகாக இருந்தோம். இப்போ பார்த்துக்குறோங்க, இதே மாதிரி அழகான ஒரு பட்டர் பெப்பர் சிக்கன் வந்து பண்ணியாச்சு.